நீங்கள் தலைமை சார்ந்த ஒரு அதிகாரத்தை நோக்கி போக போகிறீங்களா, அல்லது உங்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க இல்லையா அவங்கள பற்றி நாம் புரிஞ்சுக்கணுமா? இந்த ரெண்டுக்குமே இந்த லாலாம் உங்களுக்கு முக்கியம். 48 லாஸ் ஆஃப் பவர், ராபர்ட் கிரீன் எழுதுனா 48 லாஸ் ஆஃப் பவர், அதிகாரத்தை அடைய 48 விதிகள். இதை முழுக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உயர்ந்தவங்க எப்படி இருக்காங்க, நாம் எப்படி அந்த அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் லா 21 என்ன சொல்லுதுன்னா, ப்ளே எ சக்கர் டு கேட்ச் எ சக்கர். முட்டாள் மாதிரி நடிங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களை அவர்கள் வந்து முட்டாள் மாதிரியே நினச்சிக்கணும், உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடணும். திடீர்னு ஒரு நேரத்தில் டக்குன்னு நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வேறு மாதிரி மாற்றணும். அதிகாரத்தை அடையணும்னா சில நேரங்களில் நம்ம முட்டாளாகவும் இருப்பது மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறாங்க ராபர்ட் கிரீன். உண்மை தானே, பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராட்டஜியை மாற்றி முட்டாள் மாதிரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் புரியாது, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆப்போனன்ட் பர்சன்ட்டை வேறு மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த ஆப்போனன்ட் பர்சன், ஓ இவர் டம்மி பீஸு போல் இருக்கு, இவரெல்லாம் நம்ம ஈஸியாக தூக்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுவார். அசால்ட்டாக அவர் நம்மளை ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி நினைக்கும் போதோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதோ நாம் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி, நான் வந்து முட்டாள் இல்லை வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறது ஒரு ட்ரிக். அதிகாரத்தை அடையணும்னா சில அதிகாரத்தை அடைந்து விட்ட சில பேர் வந்து இப்படி தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் அப்படியே பிஹேவ் பண்ணுவாங்க, பிறகு வேறு மாதிரி மாறுவாங்க, வேறு மாதிரி மாறுவாங்க. இது வந்து ராபர்ட் கிரீன் சொன்ன 21வதுலா. நன்றி நண்பர்களே, மகிழ்ச்சி. இந்த 48 லாஸோட ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தொடர்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல்.